வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், குஷபவ யோகாளர். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆசனா ஹேர் லாஸ் பத்தி தான், ஹேர் க்ரோத். இது வந்து முடி உதர்றது முடி வளர்றது எப்பவுமே கெரட்டினை பொறுத்து, அதாவது உங்களோட ஸ்கேல்போட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. எவ்வளவு விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல தான் உங்களோட ஹேர் க்ரோத், டெக்ஸ்சர் அதெல்லாமே இருக்கு. ஸோ இது பார்க்க போனீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப்க்கு என்ன தேவை, டெய்லி நான் எண்ணெய் வச்சுக்கிறேன் ஆனால் ஹேர் க்ரோத் மட்டும் ஆக மாட்டேங்குதுன்னா நோ, எண்ணெய்க்கும் முடிக்குமே சம்பந்தமே இல்லை. அது ஸ்கேல்ப் உள்ள போய் வேலை பண்றது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நீங்க என்ன உட்கொள்றீங்களோ அதுதான் உங்களோட பாடியில விட்டமின் ப்ரோட்டீனை கரெக்டாக சீரமைச்சு உங்க ஹேர் க்ரோத்தையும் பார்த்துக்கும். நீங்க உங்களோட ஹேர் க்ரோத்தை செக் பண்ணணும்னா ப்ரெக்னென்ட் லேடிஸை பாருங்க. 9 மந்த்ஸ்க்கு கரெக்டான ஒரு டயட் இருக்கும் அவங்களுக்கு. அந்த கரெக்டான டயட்ல என்னென்ன விட்டமின் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் தேவையோ அதை அவங்க கரெக்ட் டைம் டு டைம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அந்த ஹேர் க்ரோத் கரெக்டா இருக்கும். லென்த் பிரெத் வைஸ் அந்த ஹேரோட டெக்ஸ்சரே அவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா உங்களோட டயட் மாறுறதுனால அந்த ஹேர் ஃபாலும் கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க சாப்பிடுற சாப்பாடு கரெக்டா இருந்தா உங்களோட ஹேர் க்ரோத் கரெக்டா இருக்கும். எஸ்பெஷலி ட்ரை ஃப்ரூட்ஸ், நீங்க பதாம், பிஸ்தா, அப்புறமா உளுந்த திராட்சை, வெரி குட். ஆனா அந்த உளுந்த திராட்சை நீங்க அதை ஊற வச்சுதான் நீங்க சாப்பிடணும். ஊற வைக்காம அப்படியே வாயில டெய்லி போட்டுக்கும் போது ஒரு கைண்ட் ஆஃப் ஹீட் ஏற்படும், அது உங்க உடம்புக்கு சில டைம்ல ஒத்து போகாம இருக்கும். அதனால நீங்க ஒரு கிண்ணியில அந்த கொஞ்சம் உளுந்த திராட்சைய நீங்க ஊற வச்சு நீங்க அதை சாப்பிடும் போது அந்த விட்டமின்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உங்க ஹேர்க்கும் அந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா சசங்காசனா. சசங்காசனா உங்களோட ஹேர் க்ரோத்தை ரொம்பவே கரெக்டா ரெகுலரைஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே இருக்கும். அண்ட் ஹேர் ஃபாலுக்கும் இது வந்து கரெக்டா அந்த ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்றதுக்கும் அந்த ஹேர் க்ரோத்தை இம்ப்ரோவைஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருமே பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ், ஏன்னா இது வந்து அந்த தலை வந்து தரையில படும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிடினஸ் இருக்கும். ஸோ ஹை பிபி இல்ல லோ பிபி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 1 மினிட் இல்ல 1/2 செகண்ட்ஸ் பண்ணிட்டு எழுந்துக்கோங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்க அந்த ஆசனாவை பண்ணலாம். ஸோ நான் இப்போ சசங்காசனா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். சசங்காசனானா ராபிட், சசானா இட்ஸ் அ சன்ஸ்கிருத் வேர்ட் ஃபார் ராபிட், முயல். ஸோ அந்த முயல் ஆசனா தான் இதை நாங்க சொல்லுவோம். ஸோ சசங்காசனா எப்படி பண்ணலான்னு பாக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மேட்ல இந்த இப்படி நீங்க நார்மலி வஜ்ராசன்ல உட்கார்ற மாதிரி தான், பாலாசனா போற மாதிரி மெதுவா உங்க கைகளை தரையில வச்சு மெதுவா நீங்க உங்க உச்சி தலை, அதாவது உச்சி தலையை உங்க தரையில தொடுற மாதிரி, அதாவது முட்டிக்கு பக்கத்துல, ரொம்பவும் முன்னாடி போய் வச்சுக்க வேண்டாம். இந்த தலைகளை கொஞ்சம் முட்டிக்கு பக்கத்துல வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி முட்டிக்கு பக்கத்துல உட்காரும் போது உங்க ஹிப் எழும்பும். இந்த மாதிரி ஹிப் எழும்பும் போது உங்க கைகள் அந்த ஹீல போய் தொடும். இந்த மாதிரி ஹீல தொட்டுக்கிட்டு மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே மெதுவா நீங்க அப்படியே ரெஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சசங்காசனா எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். சோ மெதுவா உங்க கைகளை வச்சு உங்க உச்சி தலைய கீழே தொடுற மாதிரி பண்ணிக்கிட்டு உங்க கைகளை ஹீல பிடிச்சுக்கிட்டு மூச்சு உள்ள வெளியே, உங்க இடுப்பு பகுதி எழுந்திருக்கணும், கரெக்டா இருக்கணும். அண்ட் மெதுவா நீங்க உங்க பாடியை நீங்க மெதுவா நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெதுவா நீங்க வரலாம் மேல. டிரெக்ட்லி ஆசனா பண்ணதுக்கு அப்புறமா டிரெக்ட்லி மேல வராதிங்க, உங்களுக்கு ஒரு கிடினஸ் இருக்கும். உங்களுக்கு பிபி பிரச்சனை இருக்கோ இல்லையோ இந்த கிடினஸ் எல்லாருக்குமே காமன். ஸோ அதனாலதான் மெதுவா நீங்க அந்த பாலாசன் பொசிஷன்லயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா மெதுவா மேல வரும்போது உங்களை உங்க மூஞ்சில அந்த ப்ரெஷர் இருக்காது. ஸோ நீங்க இன்னைக்கு சசங்காசனா பாத்தீங்க. இதை நீங்க லோ பிபி ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு ஹேர் க்ரோத் ப்ராப்ளம் இருந்தா நீங்க பண்ணுங்க, ஆனா 1 மினிட் 2 மினிட், அதுக்கப்புறமா பாலாசன்ல ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் 1 மினிட் 2 மினிட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி நீங்க சசங்காசனா பண்ணும் போது அந்த ஹேர் லாஸ் பிரச்சனை, ஹேர் க்ரோத்துக்கு எவ்வளோ எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் உங்கள் தலைகளுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த பிளட் சர்க்குலேஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த சசங்காசனம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் சசங்காசனம் பார்த்தீங்க, நாளைக்கு இன்னொரு ஒரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.